அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள வி ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. ஹலோ விவாஸ், வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதிக்குள் 76 வருடத்திற்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு இதெல்லாம் நடந்தே தீரும் என்று மிக துல்லியமாக ஜோதிடத்தில் கணித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு மாதத்துடைய ஆரம்பத்திலுமே இந்த மாதமானது நமக்கு எப்படி அமைந்துள்ளது, அதுவும் தனுசு ராசி நேயர்களுக்கு சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதமாவது அவங்களுடைய தொழிலையும் அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஏதாவது முன்னேற்றமானது ஏற்படுமா, அவங்களுடைய மனக்குறைகள் அனைத்துமே தீர்ந்து மன நிம்மதியானது கிடைக்கக்கூடுமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பானது உங்களிடையே இருந்து கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட உங்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் தான் 76 வருடத்திற்கு பிறகு இந்த அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 31ஆம் தேதி வரையிலான இந்த இடைப்பட்ட 31 நாட்களில் இது போன்ற ஒரு பலனை பெற உள்ளீர்கள். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போது தான் 76 வருடத்திற்கு பிறகு தனுசு ராசி நேயர்களுக்கு இப்போதாவது நல்ல பலன்களானது கிடைக்க உள்ளதா, இல்லைனா இனியும் மோசமான பலன்கள் தான் கிடைக்க உள்ளதா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 76 வருடத்திற்கு பிறகு மீண்டும் இந்த 2021 பிளவ வருடத்துடைய இந்த அக்டோபர் மாதத்தில் கிரகங்களுடைய சஞ்சாரத்தை பார்த்தால், ரிஷப ராசியில் ராகு, கன்னி ராசியில் சூரியன், செவ்வாய், துலாம் ராசியில் புதன், சுக்கிரன், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி மற்றும் குரு என கிரகங்கள் அனைத்துமே சஞ்சாரம் செய்ய உள்ளன. இந்த மாதத்தில் முக்கியமான கிரக மாற்றங்களும் ஏற்பட உள்ளதுங்க. அதாவது அக்டோபர் 1ஆம் தேதி புதன் கன்னி ராசிக்கு மாறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அக்டோபர் 2ஆம் தேதி அன்று சுக்கிரன் விருச்சக ராசிக்கு மாறியிருந்தார். சனி பகவானுடைய வக்ர சஞ்சாரமும் இந்த மாதத்தில் முடிவுக்கு வர உள்ளது. அதோடு சூரியன் 17ஆம் தேதி துலாம் ராசியில் நீச்சமடைகிறார். மாத பிற்பகுதியில் குரு பகவான் வக்ரகதியில் இருந்து நேர்கதியில் பயணம் செய்ய போகிறார். அக்டோபர் 21ஆம் தேதி செவ்வாய் துலாம் ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். மாத இறுதியில் புதன் துலாம் ராசியில் செவ்வாயுடன் இணைந்து பயணம் செய்ய போகிறார். இந்த ஒரு கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் கூட்டணியின் காரணமாக தான் தனுசு ராசி நேயர்களுக்கு 76 வருடத்திற்கு பிறகு இது போன்ற ஒரு பலனானது கிடைக்க உள்ளது. தனுசு ராசி நேயர்களே, குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான தனுசு ராசி நேயர்களுக்கு இத்தனை நாட்களாக அவங்களுடைய குடும்பத்திலையும் சரி, அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் சார்ந்த வாழ்க்கையிலும் சரிங்க, பல்வேறு விதமான சின்ன சின்ன பிரச்சனைகளானது இருந்து கொண்டே இருந்தது. இதனால் அவங்க மன நிம்மதி இல்லாமல் ஒரு விதமான சஞ்சலத்துடனே இருந்து கொண்டே இருந்தார்கள். இனியாவது இதெல்லாம் மாறப்போகுதா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதற்கு இவங்களுக்கு கிரகங்கள் அனைத்துமே சாதகமாக இருக்கா அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரிங்க, அது எல்லாமே நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமைகிறது. எனவே அப்படிப்பட்ட கிரக நிலைகளானது தனுசு ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதாவது குரு பகவானையே ராசி அதிபதியாக கொண்டு இருக்கக்கூடிய அற்புதமான தனுசு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நற்செய்திகள் அனைத்துமே நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த அக்டோபர் மாதமானது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. ஏனென்றால் உங்களுடைய ராசிநாதன் குரு 2ஆம் வீட்டில் 2ஆம் அதிபதி சனியோடு சேர்ந்து பயணம் செய்ய உள்ளார். 6ஆம் வீட்டில் ராகு, 10ஆவது வீட்டில் செவ்வாய், சூரியன், புதன், விரயஸ்தானத்தில் சுக்கிரன், கேது என கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு பயணம் செய்ய உள்ளதுங்க. எனவேதான் வாக்குஸ்தானத்தில் உள்ள குரு சொல்வாக்கு சமூகத்தில் செல்வாக்க அதிகரிக்க செய்வார். குருவின் பார்வையும் உங்களுக்கு சாதகமாக உள்ளதுங்க. எனவேதான் உங்களுடைய வாக்கானது உங்களுடைய குடும்பத்திலும் சரிங்க, உங்களுடைய வெளி உலகத்திலும் சரி, அதாவது நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்திலும் சரிங்க, உங்களுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் உயரக்கூடிய ஒரு காலமாக அமைந்துள்ளது. தொழில் ஸ்தானத்தில் உள்ள சூரியன் செவ்வாய் பதவியில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமைந்துள்ளது. இத்தனை நாட்களாக உங்களுடைய தொழிலில் இருந்து வந்த முடக்க நிலைகள் அனைத்துமே சரியாகும். தொழிலில் ஒரு விதமான வெற்றியானது கிடைக்கக்கூடும். இதன் மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரிகளின் பாராட்டையும் நீங்கள் முழுமையாக பெறுவீர்கள். வேலையில் முன்பு இருந்ததை காட்டிலும் இனி வருகின்ற நாட்களில் நல்ல முன்னேற்றமானது உங்களுக்கு கிடைக்க உள்ளது. அதிக நன்மைகளானது நடக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த அக்டோபர் மாதமானது உங்களுக்கு அமைந்துள்ளதுங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு ப்ரமோஷன், சம்பள உயர்வு போன்றவை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகளும் கிரக அமைப்புகளும் அதுக்கு சாதகமாக உள்ளது. அதனால் இந்த காலகட்டத்தில் சற்று கடினமாக நீங்கள் உழைத்துட்டு வந்தீங்கன்னா அதற்கேற்ற மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை பெறலாம் அப்படின்னே சொல்லப்படுகிறது.
செய்கிறது. குரு பார்வையில 10ஆம் இடம் படுகிறது. சுக்கிரன் உங்களது ராசிக்கு 12ஆம் வீட்டில் கேதுவுடன் இணைவதால ஆலய தரிசனத்திற்காக ஆன்மீக சுற்றுலா செல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கைகூடி வந்துள்ளது. எனவே அது போன்று சுற்றுலா செல்ல நினைப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல வாய்ப்பானது உங்களுக்கு கிடைத்துள்ளது. நீங்கள் சென்று அந்த இறைவனை தரிசனம் செய்து மகிழ்ந்து வரலாம். உங்களுக்கு மன நிம்மதியும் கிடைக்கக்கூடும். இந்த மாதத்தில் உங்களுக்கு குடும்பத்தில் சுப காரியங்கள் அனைத்துமே கைகூடி வரக்கூடும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு கைகூடி வரக்கூடும். அது தொடர்பான விஷயங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் அனைத்துமே கிடைக்கக்கூடும். குரு பலம் கைகூடி வந்துள்ளதால உங்களுடைய காதலானது கைகூடி வரக்கூடும். இந்த காலகட்டத்தில் காதல் பற்றி உங்களுடைய குடும்பங்களில் சொல்லலாம். அது தொடர்பாக நல்ல முடிவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். காதலன் மற்றும் காதலி இடையே ஏற்பட்டு இருந்த சிக்கல்கள் அனைத்துமே முடிவுக்கு வரக்கூடும். திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் முடிவுக்கு வரும். விட்டு பிரிந்தவர்கள் ஒன்றாக சேரக்கூடிய காலமாகவே இந்த அக்டோபர் மாதமானது அமைந்துள்ளது. மாணவர்களுக்கு நல்ல காலமாகவும் உயர்கல்வி யோகம் தேடி வந்துள்ளதாகவும் அமைந்துள்ளது. உங்களுக்கு சிறப்பான கிரக அமைப்புகள் அனைத்துமே சேர்ந்து வந்துள்ளதால இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக கவனத்துடனும் நிதானத்துடனும் உங்களுடைய படிப்பில் ஆர்வம் காட்டி வருவீர்கள். இது உங்களுக்கு நல்ல மதிப்பெண்ணை பெற்றுத்தருவதோடு உங்களுடைய உயர்கல்வி வாழ்க்கைக்கும் நல்ல யோகத்தை தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடுங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளானது நடைபெறும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்களில் பங்கேற்று மகிழ்வீர்கள். மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாகவே அமைந்துள்ளது. மகிழ்ச்சியும் மனநிறைவும் அதிகம் நிறைந்த மாதமாக இந்த அக்டோபர் மாதமானது உங்களுக்கு அமையப்போகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் இத்தனை நாட்களை காட்டிலும் இனி வருகின்ற இந்த அக்டோபர் மாதத்துடைய நாட்களானது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அளித்தரக்கூடிய ஒரு காலமாகவே அமைந்துள்ளது. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நீங்கள் பெருமூச்சு விட்டு நிதானமாக அமர்ந்து நீங்கள் வேலை செய்யக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு அமைந்துள்ளது. அதாவது எந்த ஒரு மனக்கவலையும் பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக உங்களுடைய வேலைகளை இந்த காலகட்டத்தில் செய்வீர்கள். அதற்கேற்ற நல்ல மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கக்கூடும். அதே போல உங்களுடன் வேலை செய்பவர்களும் எந்தவித போட்டி பொறாமைகள் இல்லாமல் அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். இப்படி எல்லா விதங்களிலுமே இனி வருகின்ற அக்டோபர் 31ஆம் தேதி வரைக்குமே நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களையே பெற உள்ளீர்கள். எனவே 76 வருடத்திற்கு பிறகு இப்படிப்பட்ட ஒரு கிரக அமைப்பின் மூலமாக தனுசு ராசி நேயர்களுக்கு நல்ல அதிர்ஷ்டகரமான பலன்களானது ரொம்ப நாட்களுக்கு பிறகு கிடைக்க உள்ளது. அதாவது 7.5 சனியுடைய பாத சனி நடந்து கொண்டே இருப்பதால பல்வேறு விதமான துன்பங்களை அனுபவித்து கொண்டு இருந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா நல்ல அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் தரக்கூடிய ஒரு மாதமாக அமைந்துள்ளது. அப்படிப்பட்ட சில கிரக அமைப்புகள் அனைத்துமே அவங்களுக்கு சாதகமாக கைகூடி வந்துள்ளது. எனவே இந்த கிரக அமைப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையலாம். அதாவது நம்ம கடினமாக ஒரு 90% உழைத்தாலுமே 10% நமக்கு அதிர்ஷ்டமானது இருந்தால் மட்டும்தான் அதில் ஒரு யோகமானது நம்மை தேடி வரக்கூடுங்க. எனவே அந்த வகையில் தான் தற்போது உங்களுக்கு கிரகங்கள் அனைத்துமே சாதகமாக இருப்பதால் இதை பயன்படுத்தி கொண்டு சிறிதளவு நீங்கள் ஏதாவது ஒரு முயற்சியை செய்துட்டு வந்தாலுமே அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய அளவில் லாபமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எனவே உங்களுக்கு தெரிஞ்ச தனுசு ராசி நேயர்கள் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் இருந்தால் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஏனென்றால் தொடர்ந்து அவங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சிரமங்களை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த வீடியோவானது மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையிலும் இனி வருகின்ற நாட்களில் அவங்க சுறுசுறுப்பாக அவங்களுடைய வேலையை செய்வதற்கு ஒரு உந்துதலாகவே இந்த வீடியோவானது அமையக்கூடும். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பலன்கள் அனைத்துமே இந்த மாதத்தில் உங்களுக்கு எந்தளவுக்கு நடந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சற்று எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் அக்டோபர் மாதத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் நிறைந்த மாதமாக அமையப்போகிறது. குடும்பத்தில் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும். குதூகலம் நிறைந்த மாதமாகவே இருக்கப் போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய குடும்பத்தில் சுப காரியங்கள் கைகூடி வரக்கூடும். திருமண சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் அனைத்துமே கைகூடி வரக்கூடும். எனவே எல்லா விதத்திலும் உங்களுக்கு கிரக அமைப்புகள் சாதகமாக இருப்பதால இதை பயன்படுத்தி கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த முன்னேற்றத்தை நீங்க தொடங்கலாம். இதே போல மற்ற ராசினர்களுக்கு ஏதாவது பலன்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. எனவே இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.